தஞ்சை பள்ளி மாணவி தற்கொலை செய்த விவகாரத்தில் நடிகை விஜயசாந்தி உள்ளிட்ட பாஜக உண்மை கண்டறியும் குழுவினர் மாணவியின் குடும்பத்தினர் கிராமத்தினர் உட்பட பலரிடம் விசாரணை நடத்தினர். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுகிறது. விசாரணை அறிக்கையை ஜே பி நட்டாவிடம் தாக்கல் செய்வோம் என விஜயசாந்தி கூறினார். கான்வென்ட்ல யாராவது பசங்க படிக்கிறாங்களோ இப்போ எஜுகேஷன் நல்லா இருக்கும்ட்டு நீங்க போடலாம் கான்வென்ட்ல. பட் அங்க கான்வென்ட்ல என்ன நடக்குது, இந்த பொண்ணு சொன்னதுனால தானே எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி இப்படி நடந்தது, எங்களை மதம் மாற்று சொல்லி எங்களை மேல ப்ரெஷர் போட்டாங்கன்னு சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, உண்மை வெளியில வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் மற்ற கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்குங்க. முதலமைச்சர் ரொம்ப சைலண்டா இருக்கிறார், அவரும் பேசினா நல்லா இருக்கும், அவரும் சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அவ்வளவு மௌனமா இருக்கிறா எங்களுக்கும் புரியல. நாங்கள் நியாயமா தான் கேட்குறோம், அந்த குடும்பத்தையும் பாருங்க, நியாயம் நடக்கணும், இறந்து போன பொண்ணுக்கு ஆத்ம சாந்தி அடையணும், இதுதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அது மற்றபடி இங்க அரசியல் பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு, ஸோ அது கொஞ்சம் பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். ஆக்சுவலாக டிஎம்கே பண்ணணும், ரூலிங் பார்ட்டி பண்ணணும், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் தப்பு செஞ்சாங்க, யார் வந்து இதுக்கு அந்த பொண்ணை தூண்டி விட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எதனால அந்த பொண்ணு இறந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ வை இஸ் நாட் டூயிங் சிஎம் சார் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. மாணவி தற்கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. பாஜக போராட்டத்துக்கு கிடைத்த முதல்கட்ட வெற்றி. கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டுவர சட்டசபையில் வலியுறுத்துவேன் என வானதி சீனிவாசன் கூறினார். பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் நடந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக மாவட்ட ஆட்சியர், அங்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் இவர்களையெல்லாம் சந்தித்து அந்த கிராமத்து மக்கள் இந்த தற்கொலை வழக்கு தொடர்புடையதில் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு உதவி பண்ணவங்க, அந்த தகவலை நேரடியாக கேட்டவர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை எல்லாம் கேட்டு தங்கள் அறிக்கையை டெல்லியிலே சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் தேசிய தலைவரிடம்.